ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இப்போ நம்ம தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான வழிபாடுகள் ரீதியாக என்னென்ன பண்ணிக்கணும் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் என்னென்ன பண்ணிக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் கோயில் ரீதியான வழிபாடுகள் என்னென்ன பண்ணிக்கணுங்கிறத அடியனுக்கு தெரிஞ்ச முறையில் ஜோதிட ரீதியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுடைய இந்த கோச்சார ரீதியான கிரக ரீதியான விஷயங்களும் மாதிரி இந்த வருஷம் அந்த கர்ம பலன் எப்படி எப்படி இருக்குங்கிற ரீதியான கணக்குகள்லாம் எடுத்து தான் எளிமையான ரீதியாக நம்ம சொல்கிறோம் இதே மாதிரி உங்க இதை நம்ம சொல்லும் பொழுதும் உங்களுக்கு அன்பாக சொல்கிறது என்னென்னா ஜனனகால ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்பர்களே இந்த ஜனனகால ஜாதகத்தில் உள்ள வழிபாடுகளையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கும் உங்களுக்கு பிடித்த ஜோதிடர்கிட்ட போகலாம் இல்லை நம்மக்கிட்ட வரலாம் அதெல்லாம் உங்கள் விருப்பம் சம்மந்தப்பட்டது பட் இருந்தாலும் அந்த ஜனகால ஜாதகத்தையும் பார்த்துண்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது ஏன்னா அந்த பிளானட்ஸ் அங்கே தான் மாற போகிறதுன்னா அங்கே தான் மாறும் இதுக்காக நம்ம சொல்லிட்டோங்கிறதுக்காக மாறலாம் இது இல்லாமலாம் இருக்காது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிராயச்சித்தங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கும் பொழுது ஆகும்னா சோணு மழை பெஞ்சாலும் நம்ம அந்த கொடையை வச்சுன்னு நம்ம தப்பிச்சிக்கலாங்கிறது தான் நம்ம சாஸ்திரம்ங்கிறது ஜோதிடங்கிறது சாஸ்திரம் சம்பிரதாயம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரங்களாக இருக்கட்டும் வழிபாடுகள் இதெல்லாம் சித்த மகாபுருஷர்கள் யோகிகள் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான பொக்கிஷங்கள் இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது வெற்றி அடையிறது உறுதி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு பாசிட்டிவ்ஸ் நிறைய சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தெய்வ வழிபாடுகள் மூலமாக மாபெரும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் அடுத்த லெவலுக்கு பெரியவா பெரியவான்னு நான் சொல்கிறது பெரியவங்களோட ஆசிர்வாதம் அந்த பெரியவர்களோட ஆசிர்வாதத்தினாலேயும் மூதாதையர்களோட ஆசீர்வாதத்தினாலையும் அதே மாதிரி குலதெய்வத்தோட அனுகிரகம் ஜாஸ்தி கிடைக்கக்கூடிய வருஷங்களாக இந்த வருஷம் இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள ஒரு நெகட்டிவான விஷயம் அதை கற்றுக்கக்கூடிய விஷயம்னு சொல்லணும்னா நோய் சம்பந்தமான விஷயங்களும் அடுத்தவர்கள் புதுசாகத்தவங்க பழகிறாங்கன்றதுக்காக அவங்கள முழுசாக நம்பி ஏமாறாமல் இருந்துக்கிற விஷயங்களும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சட சட முடிவு எடுக்காமல் நம்ம பொறுமையாக ஆலோசித்து நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து கவனத்தோடு இருக்க வேண்டிய விஷயம் நான் ஏன் பலனுக்குள்ளே ரொம்ப ஜாஸ்தி சொல்லலைன்னா நிறைய பேர் பலன் சொன்னதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது அதில் நீங்கள் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எடுத்துக்கலாம் பட் வழிபாடுகள் ரீதியாக இதை ஷார்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு வழிபட வேண்டியது உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் என்ன திருச்சியில் இருக்கக்கூடிய மலக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றதும் அந்த வருஷத்தில் மினிமம் ரெண்டு தடவையாவது போயிருங்க ஆனால் மலையேறி போகணும் சரி நீங்க இப்போ கேட்கலாம் ஜீவோ என்னால் மலையே ஏற முடியாதுங்க நான் என்னங்க பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தால் கீழே இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டுட்டு சரிங்களா அப்போ நீங்க என்ன மனசார நினச்சிக்கோங்கன்னா அங்கே செதறு காய் உடைச்சிட்டு வர்றதும் அது உங்க வசதியை பொறுத்து பத்து காய் உடைக்கிறதுனா உடைக்கலாம் ஒத்த காய் உடைக்கிறதுனா உடைக்கலாம் இந்த காயை உடைச்சிட்டு நீங்க வழிபட்டுட்டு வர்றதும் விசேஷம் அப்படி இல்லை என்னால் நல்ல நிறைய வந்து மேலே ஏறி போக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் மேலே இருக்கக்கூடிய தாயு மாணவர் சந்நிதிக்கு போயிட்டு வர்றதும் தாயுமானவர் சந்நிதிக்கு போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வாழைப்பழம் எடுத்துன்னு போகிறதும் முடிஞ்சது நல்ல வசதியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் குழந்தை பேர் வேணும்னு கேட்குறவங்க அங்கே போய்ட்டு வாழைத்தாறு நான் வந்து இறைவா உனக்கு தாயுமானவரே நான் உனக்கு வந்து வாழைத்தாறு நான் உனக்கு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கும் பொழுது இதை நீ வந்து எனக்கு நல்ல சுகப்பிரசவமாக கொடுக்கணும் நல்ல குழந்தையை கொடுப்பா அப்படின்னு சொல்லி தாயுமானவர் சுவாமியை கும்பிட்டு எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ தமிழ்நாட்டில் உலகத்தில் தாயுமானவரை கும்பிட்டு ஜெயிச்சவர்கள் எத்தனையோ பேர் அந்த வகையில் நீங்களும் ஒருவேளை தாயுமானவர் சுவாமியை கும்பிட்டு நல்ல சுகப்பிரசவம் அடைஞ்சிருந்தால் நல்ல குழந்தை பேர் கிடச்சிருந்தால் தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது மூலமாக மித்தவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அந்த மாதிரி தாய்மானவருக்கு ஒரு பெரிய சக்தி உண்டு அதையும் நீங்கள் வழிபட்டுக்கலாம் அதே மாதிரி ஒருவேளை நான் அந்த வழிபாட்டில் வந்து நான் வழிபாடுக்கு முன்னாடியே கொடுக்குறேன்னு சில பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆசைப்படுறவங்களா தான் வாழைப்பழத்தை தாராக எடுத்துட்டு சுவாமிக்கு கொண்டு போய் கொடுக்குறதும் நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் வாழைத்தாரை தாயுமானவருக்கு கொடுத்துட்டு நீங்கள் வந்தீங்கனாலே நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் இதை நீங்கள் வழிபாடு ரீதியாக பண்ணிக்க வேண்டியது அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாந்திரிக ரீதியான என்னென்ன வழிபாடு நீங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னா யமகண்ட நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது அருகம்புல் எடுத்துக்கிறது அந்த அருகம்புல் எடுத்துன்னு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா தலையை இருபத்தி ஏழு தடவை தலையை சுற்றிக்கிறது கிளாக் வைஸில் மட்டும் தான் சுற்றணும் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றக்கூடாது சரி ஒருவேளை நீங்கள் தமிழில் புரிகிறவங்களாக இருந்தீங்கன்னா கடிகாரம் எப்படி சுற்றுமோ அந்த மாதிரி அந்த மாதிரி லெவலில் தான் நீங்கள் தலையை சுற்றணும் எதிர் திசையில் சுற்றக்கூடாது அந்த மாதிரி இருபத்தி ஏழு தடவை தலையை சுற்றிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு வச்சிடுறதும் சரியா அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரம் இந்த இதில் தொடங்கும் பொழுது இந்த நியூ இயர் தொடங்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கொஞ்சோண்டு இதை எடுத்து வச்சுக்கிறதும் லைக் பெப்பர் எடுத்து வச்சுக்கிறதும் மிளகு கரு மிளகு எடுத்து வச்சுக்கிறதும் அதில் வந்து கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு ஒரு துளி கல் உப்பு போட்டுக்கிறதும் அதே மாதிரி அந்த ஜூஸாக எடுத்துக்கிறதும் அந்த அருகம்புல் ஜூஸாக எடுத்துக்கிறதும் இதை நல்லா மேஷ் பண்ணி அதை ஒரு கிளாஸ் ஆஃப் இதை நீங்கள் கலந்துக்கிறதும் இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏழு நாள் நீங்கள் இதை குடிச்சுட்டே வாங்க இதை நீங்கள் குடிச்சுட்டே வரும்பொழுது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த கிழமைகளில் குடிச்சின்னு வரும்பொழுது இதை நீங்கள் மனசார நினச்சிக்கிறதும் அதாவது ச அதாவது சூரிய பகவானை நீந்தா காப்பாற்றணும் நீந்தா ஜெயிக்க வைக்கணும் ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி சந்திர பகவான் செவ்வாய் பகவான் இந்த மாதிரி அதான் முதல் உணவாக உணவு உண்டுட்டு வர்றதும் அதை குடிச்சிட்டு வர்றதும் இந்த ஏழாவது நாள் சனிக்கிழமை வரும்போது அதை சனீஸ்வர பகவானை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ராகுபகவானே கேது பகவானே நீங்கள் தான் காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்கணும் இது ஒரு தாந்திரிக ரீதியான மூலிகை பிரயோகம் இதை நீங்கள் உண்டுட்டு வரும்பொழுது முந்நூற்றி அறுபத்தி நாலு நாட்கள் வந்து உங்களுக்குள்ள ஒரு தெய்வ கட்டு கிடைக்கும் இது இந்த முன்னூற்றறுபத்து நாளெலாம் தடை இல்லாத ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுத்துரும் அன்பர்களை இதையும் நீங்கள் தாந்திரிக ரீதியாக பண்ணிக்கலாம் அன்பர்களை இதை நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது என்னாகும்னா இந்த எந்த ஒரு தடையோ இந்த நோய் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய தாக்கங்கள் கொடுக்காம விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த ஒரு கோபங்கள் வர்றதும் அடுத்தவர்களால் உங்களுக்கு ஏமாற்றப்படும் போது நீங்கள் ரொம்ப அட்வார்ஸ் கோபம் உங்களுக்கு பயங்கரமாக வரும் அந்த கோபங்கள் வராமல் இருக்கிறதுக்கு சிவ பூஜை செஞ்சுருவாங்க அன்பார்ந்த நேயர்களுக்கு சொல்கிறது என்ன சில பேர் பொய் பொய்யா சொல்லி சிவபெருமானை கும்பிட்டா ஏழை ஆயிடுவாங்க அப்படி ஆயிடுவாங்க இப்படி ஆயிடுவாங்க ஆயிடுவாங்க அதெல்லாம் யாரும் அப்படிலாம் ஆக மாட்டாங்க அதெல்லாம் விட்டு விட்டு கதை சரிங்களா அப்படிங்கும்பொழுது பானலிங்கத்தை நீங்கள் வழிபடுங்கள் பானலிங்கத்தை வழிபடும் பொழுது அதில் நான் நிறைய காசு கொடுத்துலாம் வாங்க முடியாதுன்றவங்களாக இருந்தால் இலவசமாகவே நம்மக்கிட்ட பானலிங்க கொடுத்துட்டுருக்கோம் அதை வச்சு நீங்கள் தாராளமாக பூஜை பண்ணிகிட்டே வாங்க இது உங்களுக்கு இப்போ மட்டும் கிடையாத அன்பர்களே நீங்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு எப்போவுமே நீங்கள் சிவனை பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலே மிகப்பெரிய மாற்றங்கள் உறுதி அதே அந்த வழிபாடை நீங்கள் செஞ்சுகிட்டே வரும்பொழுது அந்த பானலிங்கம்ங்கிறது இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு அது தாந்திரிக லிங்கம்னு சொல்லுவாங்க குருலிங்கம்னு சொல்லுவாங்க அப்படிங்கும் பொழுது இதை நீங்கள் எடுத்துன்னு உங்கள் ஆற்றுல வச்சுட்டு அதை என்னென்ன பூஜை பண்ணணும்னு நம்ம சொல்லி கொடுப்போம் திருச்சி சென்னை ஆஃபீஸில் இலவசமாகவே நீங்கள் வாங்கிக்கலாம் ஒருவேளை போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வெளியவும் வந்து நம்ம அனுப்பிச்சி தரோம் அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு புதுசாக பார்க்குற நேர்களாக இருந்தீங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனல் டைப் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம பதிவேற்றம் செஞ்சுருக்கோம் இதுக்கு முன்னாடி உள்ள ராசிகளை பற்றியும் இதில் நிறைய நம்ம சொல்லியிருக்கோம் அன்பர்களே நாளை கன்னி ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான வழிபாடுகள் எப்படிங்கிறத பார்க்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவ்